அக்கா வந்து அரியாபேல் ஸ்டைல்ல மக்லூபானா மக்லூபா மக்லூபா என்னக்கா அது மக்லூபா அது வெஜிடபிள் போடுவோம் சிக்கன் போடுவோம் அது எல்லாமே போட்டு செய்யறது என்னென்ன அது காட்டுறோம் நீங்க வந்து பாருங்க மகளுப்பாவுக்கு தேவையான பொருட்கள்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் ஒரு ஏழு மிளகானா பத்து ஏலக்காய் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஒன்று ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு முழு பூண்டு ஒண்ணு சின்ன துண்டு இஞ்சி கல் உப்பு சேர்த்துங்க போன பழம் தான் போடுவாங்க நம்ம ஊர்ல கிடைக்கல அதனால கொஞ்சம் காஞ்சதா எடுத்துட்டு வந்திருக்கோம் மூணு கேரட் நாலு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு காலிஃபிளவர்னா இப்ப அரைக்க போறோம் இஞ்சி இஞ்சி பூண்டு பூண்டு ஜாதிபத்ரி ஜாதிபத்ரி ஏலக்காய் ஏலக்காய் பட்டை பட்டை கிராம்பு கிராம்பு தம்பி பாருங்க உப்பு போடுறோம் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் நல்லா கொதிக்க வைக்கிறல சிக்கனுக்கு இல்ல மசாலா உள்ள போக முடியல அதுக்கு வேகத்து வேகத்துல உள்ள போயிடும் அரேபியன் மசாலா போட்டாங்க காய்கறி சாப்பிடாதுங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க இது நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு அது டம் விடும் போது அதுங்களுக்கு டேஸ்ட் அந்த பிளேவர் நல்லா இருக்குன்னு சாப்பிடுங்க எண்ணெய் கொஞ்சமா தான் விடணும் ஐயா லேசா ஆமா லேசா ஏன்னா எண்ணெய் வெங்காயம் வெங்காயம் வணங்குற அளவுக்கு விடணும் ஏன்னா அதுல எண்ணெய் நம்ம பொறிக்கிற எண்ணெய் இருக்குல்ல அது இழுத்துக்கும் ரெண்டு கிலோ அரிசிக்கு 150 எண்ணெய் ஏற்கனவே நம்ம நிறைய போட்டுட்டோம் அந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது ஆமா இப்ப கொஞ்சமா போடுறோம் நம்ம மூணு வெங்காயம் ஏழு பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொன்னிறமா பொரியணுமாடா சொல்லிருக்காங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு அது கோழிக்கு போட்ட மீதி இருந்ததுல எண்ணெயில போடுறோம் நம்ம கோழிக்கு போட்ட மீதி கோழிக்கு மசாலா அரேபியனுக்கு மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் இப்ப போட போறாங்கண்ணா அரேபியனுக்கேவா அரேபியனுக்கு என்ன கோழிண்ணா நாலு பீஸ் பச்சை மிளகாய் போட போறோம் நாலு பச்சை மிளகாங்களா கல் உப்பு போறாருண்ணா போடுறா போடுறாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூளக்கா மஞ்சத்தூள் மல்லித்தலை போட்டாங்கக்கா நான் அளவு தண்ணி ஊத்துறேண்ணா இதே மாதிரி மூணு ஜக்கு வேற அக்கா சிக்கன் வந்துச்சுன்றா எடுத்துடலாண்ணா சிக்கனை இறக்கலாம் என்னக்கா என்ன காஞ்சிச்சுங்களா என்ன காஞ்சிச்சு இப்ப கத்திரிக்காய் போட்டு பொறிக்க போறேன் பாத்துங்க வாங்க முன்ன வெந்துடும் உருளைக்காய் கொஞ்சம் செட்ட வேகம் பொறுமையா கத்திரிக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ரெண்டு ரெண்டா விட்டுறீங்களா இல்ல ரவுண்ட் ரவுண்டா வச்சு அடுத்து கேரட் போட்டுருக்கீங்களா அடுத்தது கேரட் கோழி மீன் உருட்டு ஊட்டி கடை வர மாதிரி கடை வருங்களா இந்த கடல வரல கத்திரிக்காய் வருது இல்ல இந்த ப்ரௌன் கலர்ல வந்துருக்கு கத்திரிக்காயும் கேரட்டும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டீங்க இப்போ அடுத்தது என்ன போடுறீங்கக்கா நல்லா தெரியும் என்னக்கா உருளைக்கிழங்கும் காலிஃபிளவரும் நல்லா ப்ரௌன் ஆயிச்சு இதை வடிகட்டிக்கணும் அதுல மசாலாலாம் இல்லாம சுத்தமா வடி வெறும் தண்ணி மட்டும் இல்லாம தண்ணி மட்டும் தண்ணியை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டீங்க பிரிச்சு எடுத்து இந்த மசாலாவை எடுத்துடணும்
திருப்பிதாங்க ஆல்ரெடி நான் அதே உருளியா பிரியாணிக்கு போறேண்ணா போடுங்க உரிச்ச காய்கறியில் இறக்குறேண்ணா தண்ணி வடி கட்டிட்டு அரிசி முட்டை அப்படி போடுறேன் வேற லெவலுக்கா நான் கறியை வேக வச்சிடலாம் அந்த தண்ணி எடுத்துக்கிறேண்ணா வடி கட்டினா சால்னா தண்ணி ஆமாம் இப்ப ஒத்துக்கிறேங்க நீங்க அரேபியில இருந்தேன் கிண்டி விடக்கூடாதுங்களா சிக்கன் வேக தண்ணியில வேக வைக்கிறீங்க மூடிடுங்களா தம்பி இது பொரிச்சதை எடுத்து தனியா வச்சுக்கிறேன் எண்ணெயிலேயே கிடக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அடியிலையும் இருக்கு இப்ப லேசா மேலையும் தெளிச்சிருக்கீங்க இப்ப அப்படியே மூடிடுறோமா மூடி தம் போட்டுறோம் தம் உடைச்சலாங்களா இந்த ஆரம்பத்தை அற்புதமான காட்சியை பாருண்ணா மந்தி பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா மந்தி தண்ணி எல்லாம் கரெக்டா வச்சு போன வீடியோல மாதிரி அந்த அரபி இறால் பிரியாணி மாதிரியே பூ போல எடுத்துட்டீங்களா பிரியாணி இருக்கணும் வேற லெவலுக்கு அவங்க இங்கே அடி பிடிக்கல பாத்தீங்களா சிறப்புக்கா சிறப்பு தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா வேற லெவலுக்கு மஜாவா இருக்குதுண்ணா பொரிச்ச காய்கறி பொரிச்ச காய்கறி பொரிச்ச கோழி உடல் வெந்துடும் இப்போ உள்ள சூடா தெரிஞ்சுண்டா உடல சாப்பிட முடியல பொறாவில் பேசுறவர் இருக்கு போக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா தாராக்கா கேக்குது சமா தரமா இருக்குதுண்ணா அப்படியே வேற லெவல் இருக்குது மாஸ் பக்கா மாஸ் சிக்கனு காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குண்ணா அந்த பிரியாணி இருக்குல்ல அதோடைய வாசனையே வேறு லெவலாக இருக்குது அதான் சூப்பராக இருக்குண்ணா செம்ம டேஸ்ட்டு அரேபியன் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தாங்க வேறு லெவல் மியாமியா 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 மியா மியா மியாமியா அப்படின்னா சூப்பராக ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா மியாமியானா சூப்பர் அரபிக்கல அரபிக்கல செம்மையாக இருக்குண்ணாண்ணா சேர்த்து வச்சு சாப்பிடும் போது டேஸ்டா இருக்குண்ணா அதுவும் சுட்டா சுட்டா இதுக்கு மிளகா கிடையாது மிளகாத்தூள் கிடையாது தக்காளி இல்லை அதெல்லாம் இல்லாம செய்யறது அந்த பிரியாணி வாங்க பாட்டி வாங்க கொடுங்க பாத்துட்டு கொடுங்க இந்தாங்க பாட்டி அரபி மகளிப்பா அரபி நாட்டுல பண்ற ஒரு பிரியாணி சரிங்களா சமையல் மட்டும் பாக்கணும்னா நம்ம கேகே ஃபுட் அண்ட் டிராவல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க